மிக மன வருத்தத்தோடு இருக்கிறோம். அவர் வாழ்ந்த காலங்கள் மிக சிறப்பான காலங்கள். அவ்வளோதான், எதுவும் சொல்கிறதுக்கு மனசு வலிக்குது. வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்ற சொல்லுக்கு நிகராக வாழ்ந்த என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் இருக்கும் வரை, என் உயிரினும் மேலாக நினைத்த லட்சோ லட்ச தொண்டர் இருக்கும் வரை, இந்த தமிழகத்தில் இனி ஒரு பிறப்பு ஒவ்வொரு மனிதனாலும் முடியாத ஒரே தலைவன் கேப்டன் விஜயகாந்த். இனி வாழ்நாளில் எந்த ஒரு தலைவன் நினைத்துமாக்க முடியாத ஒரே பேர் இன்று. அனைத்து டிவி நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அனைத்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எதில் இருந்தாலும் பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை தலைவர் இறந்துட்டார்ன்ற சொல்லு. அத்தனை மனிதர்களும் அரசியல் கட்சியில் எவ்வளோ பேர் எதிரியாக இருந்தாலும் சேர்த்தா அத்தனை பேரும் வாழ்ந்த கூட போற்றக்கூடிய ஒரே தலைவன் தலைமை புரட்சி கலைஞர் கேப்டன். இனி ஒரு ஜென்மத்தில் இனி அப்படி ஒரு பொறப்பு எவனுக்கும் கிடையாது. நான் மெட்ராஸில் வரேன், நான் கட்சிக்காரராக அவர் நிலைமை அதுமாரி ஆகிட்டு, நாங்கள் எதிர்பார்த்தோம் பயிற்சி வருவார், எதிர்பார்த்தோம் ஆண்டு செயல் மாற்றமாகிட்டு, ஆத்மா சாந்தடியாக நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அவர் புகழ் இன்றைக்கும் நல்ல உள்ளவே இருக்கிற இருந்துக்கிட்டே இருக்கும், என்ன கற்கன்றோட போகாது. நான் நடிகர்கள் சரி, அரசியல்வாதிகள் சரி, மக்கள் பொதுமக்களும் சரி, அவர் நல்லதான் செஞ்சார், தவிர கட்டது எதுவும் செஞ்சிடல. மக்கள்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் ஒரே வார்த்தை முடிச்சார். அவ்வளோதான் அரசியல் பேர் இழப்பு தான். அவர் இப்போ இருந்தாலும் தமிழ்நாடு வேறு மாதிரியாக போயிருக்கோம், அவ்வளோதான். அது நம்ம லக்கு, ஒரே வார்த்தை லக்கு மிஸ் பண்ணிட்டோம். ஆத்மா சாந்தடியாக இறைவனை வேண்டிக்கிறேன். எங்கள் கேப்டன் எழுந்தது எங்களுக்கு ரொம்ப பேர் அதிர்ச்சி. இனி ஒரு ஆள் அது மாதிரி வர முடியாது. விஜயகாந்த் மாரி ஒரு மனிதரை இது வரையும் நாங்கள் பார்க்கல. இது வரையும் நாங்கள் வந்து அவர் இழப்பு எங்களால் மறக்க முடியவில்லை. அவர் வந்து மீண்டும் மீண்டும் மறு ஜென்மம் எடுத்து வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனக்கு விவரம் தெரிஞ்சவரை அவருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மக்களாந்து கட்சியிலையும் சரி எல்லாத்துலேயும் விஜயகாந்த்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் படிக்கலேருந்து அவரோட தீவிர ரசிகன், தீவிரமாக இருந்தேன். தீவிரமாக அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவர் கூட தான் பயணித்தேன். இப்போ அவருக்கு உடம்பு முடியலன்னு அந்த பிற்பாடு தான் நான் சூழ்நிலை காரணமாக மாறி போனேன். அவர் இழந்தது பெரும் இழப்பு. அவரால் இறந்தது பல கோடி மக்களுடைய இழப்பு. அது ஒரு தைரியமான சாலி. இது நான் வருத்தத்தோடு இன்றைக்கி நான் சென்னை தான் கிளம்புறேன். சென்னை இப்போ நான் கட்சி விட்டு கட்சி மாறியிருந்தாலும் அவரோட இழப்பை நான் நேராக போய் சந்திக்கணுன்றதுக்கோசம் சென்னை கிளம்ப தான் நான் வந்திருக்கேன். கேப்டன் இல்லாததுக்கு எங்களை மனதில் வருத்தத்தை தெரிவிக்கிறது. காலையிலிருந்து தொண்டர்கள் இங்கே கட்சி ஆஃபீஸில் கூடிய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறார்கள். எல்லா துக்கத்திலேயே இருக்கிறார்கள். ஆகவே இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இங்கிருந்து கேப்டனை பார்க்க கிளம்பி கொண்டிருக்கிறோம். மிகுந்த வருத்தத்துடன் இருக்கிறோம். அவரை போல ஒரு மனிதரை இனி எவராலும் பிறக்க முடியாது, பிறக்க போவதும் இல்லை. இதுதான் எங்களை வழிகாட்டி. நல்ல ஒரு நடிகர், நல்ல ஒரு மனிதர், இல்லாத இல்லை என்று வருபவர்களுக்கு வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மானம் கொண்டவர். நிறைய உதவி பண்ணியிருக்காரு. இன்னும் வாழ்ந்திருக்கலாம். அவர் இறைவன் சீக்கிரம் கொண்டு போயிட்டாரு. அவரை வேண்டி நான் ரொம்ப வருத்தப்படுறோம். கண்ணீர் மல்லாடைய கண்ணீர் அஞ்சலி. அவரோட இழப்பு நல்ல மனிதர், பெரிய வருத்தம். எல்லாருக்கும் உதவக்கூடிய நடிகர் வந்து கிடைக்கிறது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக மிக கஷ்டம். இதுக்கு மேல அவர் சொல்றதுக்கு வார்த்தைகள் மாதிரி தலைவரும் ஒரு தமிழ்நாட்டுக்கு இருக்கணும். எனக்கு காலிலேருந்து நெஞ்சு படபடப்பாக இருக்கு. நானும் மாத்திரை போட்டுன்னு தான் வந்திருக்கேன். அஞ்சலி செலுத்த தலைவருக்கு நாங்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறோம். நல்ல ஒரு மனிதர் விஜயகாந்த். அவர் படம் நல்லா விரும்பி பார்ப்போம். எல்லா படமும் நடிப்பு திறமை பேச்சு எல்லாமே எல்லாம் ஒரு இழப்பு தான் வருபவர்களுக்கு உதவி கரம் நீட்டக்கூடிய ஒரு மனிதர். சினிமா துறையில் ஏகப்பட்ட நடிகர்கள் உருவாக்கியவர். அது போன்று இருந்த மனிதர் இன்றைக்கு இல்லை என்றால் வருத்தமாக இருக்கிறது. அவரின் நினைவு போட்டு நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம்.